ஓகே ஹாய் கைஸ் ஓகே நியூட்ரான் இந்த பிரபாத் சி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் மெஷர்மெண்ட்டை ஓப்பனாகவே போட்டிருக்கோம் சி சிங்கிள் போட்டு டியூவல் போட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வெர்ஷன் ஒன் சி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வரைக்கும் போட்டிருக்கோம் ஃபோர் ஜி வரைக்கும் கம்ப்ளீட்டாக என்னென்ன ப்ரோட்டோக்கால் செக் பண்ணணும் என்னென்ன வோல்டேஜ் எங்கெங்கே செக் பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் ஓப்பன் போர்ட்டலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நாலேஜை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட படித்து முடிச்சுட்டு போன ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்கீமேட்டிக்ஸை மட்டும் வச்சு பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து டேட்டாவாக அதை கன்வெர்ட் பண்ணி எப்படி எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எலாபரேட்டடாக கொடுத்துருக்கோம் அதனுடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம் 5G நெட்ஒர்க் ஓகே ஒரு மீடியா டெக்கில் 5G நெட்ஒர்க் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது அடுத்தது பவர் சார்ஜிங்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அப்படியே ஒன்றொன்று அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ 5G ஃபோனை கம்ப்ளீட் த்ரூ பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா 5G நெட்ஒர்க்க ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியும் இது எந்த வீடியோவினுடைய காப்பி பேஸ்ட் கிடையாது நாங்களே உட்காந்து என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக டேட்டா ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இது ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்சு உங்களால் ஒரு எம்டிகே செட்டு 5G நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி மெஷர் பண்ணுறது என்னென்ன வோல்டேஜ் செக் பண்ணணும் என்னென்ன ப்ரோட்டோக்கால் செக் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவை விட இதில் ஐசி வந்து வியூவில் காமிச்சிருக்கிறோம் ஸோ இப்போ நார்மலாக பிசி வியூவில் காமிக்கிறத விட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசி வியூவில் காமிச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சி எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐசி வியூலேயே நம்ம வந்து ஐசி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஓகே சப்போஸ் இப்போ நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபி வியூ நம்ம மட்டும் காமிச்சோம் அப்படின்னா இப்படி தான் காமிக்க முடியும் இதையே நான் வந்து ஐசி வியூவில் காமிச்சேன் சார் ஐசி எடுத்து நம்மளுக்கு உள்ட்டா வச்சு எந்த பின்ல கனெக்ட் ஆகுதுங்கிறத முதற்கொண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5G நெட்ஒர்க்னே பார்ட் ஒன் வீடியோன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த ஐசி எங்கெங்கே இருக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுதுங்கிற பேசிக் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுக்க போகிறேன் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பேசிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4G வரைக்கும் நம்ம போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம் எஸ்டிஆர் அண்ட் டபிள்யூடிஆர்னுடைய கம்ப்ளீட் வந்து கனெக்டிவிட்டி டீல் சொல்லியிருந்தோம் சிபியு டு ஸ்லேவ்ஸ்க்கு உண்டான ஆர்எஃப்எஃப்இ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃப்ரண்ட் அண்ட்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி வித்து பேண்ட் வித்தோட வந்து பேஸ்பேண்ட் ஃபங்க்ஷனும் சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 5G எக்ஸ்பிளனேஷனு இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு 1G 1979 பட் சாரி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணுமானு கேட்டால் வேண்டியதில் எனக்கு தெரிஞ்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டேட்டா கலெக்ஷன் எங்கள் செல்ஃப் ஸ்டடிக்காக 2G 3G சொல்லிட்டு ஒன்றொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடெலாம் நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஜஸ்ட் வேணால் த்ரூ பண்ணுறாங்க பண்ணிக்கிங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்டு பண்ணுறேன் இப்போ சேம் மாதிரி இது 2G ஆக்சுவலாக சரி இது 3G நம்மளுக்கு ஆக்சுவலாக ஸோ சி ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டீட்டெயில் சி டெக்ஸ்ட்டு நம்ம தியரட்டிக்கலாக போகணுங்கிறது இல்லை எங்கள் செல்ஃப் ஸ்டடிக்காக இதை நாங்கள் கிரியேட் பண்ணது ஸோ 4G இது ஆக்சுவலாக ஸோ நம்மளுக்கு ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் டிஃபர் ஆகும் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் நான் இதையும் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன் பார்த்துக்குங்க ஒரு நிமிஷம் படித்து பார்க்கணும் பார்த்துக்குங்க ஸோ நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே நெட்ஒர்க் ஸோ 5G பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 to 47 GHz ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அல்டிமேட்டாக இருக்கும் 10 GBPS வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா வில் பி ஹையர் ஓகே ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பர் டவுன்லோடிங் ஸ்பீடை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் மிமோ டெக்னாலஜி ஓகே மிமோ டெக்னாலஜி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மிமோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ப்ரைவேட் வந்து பார்த்திங்கன்னா டவர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டவர் டு டவர் ஸோ பில்டிங் டு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக் ஃபைபர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு 5G நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஹியூஜ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங்காக வந்து பார்த்திங்கன்னா மிமோ டெக்னாலஜி மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்னு சொல்லி சொல்லுவோம் இதை ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 5G ஃபோன்ஸில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிடிஎஸ் இருக்கு இல்லையா பிடிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி மல்டிபிள் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக மல்டிபிள் ஆண்டனாஸ் இருக்கும் அதில் ரிசீவர் சி ஆக்சுவலாக ரிசீவர்னு சொல்ல முடியாது இதை வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்லலாம்னு கேட்டால் ரிசீவிங் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ரெண்டுமே ஒரே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா நடக்கும் சேம் நம்ம நல்லா சி நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்
ஃபோர் ஜி ஃபோன்ஸில், ஸோ த்ரீ ஜி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆண்டனாஸ் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. வைஃபை ப்ளூடூத்துக்கு ஒன்று, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க டிஆர்எக்ஸ்க்கு ஒன்று, சேம் அதே மாதிரி பிஆர்எக்ஸ்க்கு ஒன்று செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அது அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்யும். ஆனால் மெமோ டெக்னாலஜியில் இருக்கிற ஃபோனில் இருக்கிற அத்தனை ஆண்டனாவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபைவ் ஜியினுடைய வந்து நெட்ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணி, சி பேட்டரி கன்சப்ஷன் லோவாக இருக்கும், சேம் அதே மாதிரி டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபரிங்குடைய சைஸ் வில் பி வெரி ஹியூஜ். ஸோ நம்மளுக்கு மெமோ டெக்னாலஜி அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து பார்த்தீங்கன்னா N77, N78 அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான பேண்ட்வித் யூஸ் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யு மெமோன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, அதே மாதிரி எம்யு மெமோன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு. நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிங்கிள் யூசர் மெமோன்னு சொல்லி சொல்லுவோம், ப்ரைவேட் டவர்ஸ். ஓகே, சிட்டி டு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர்ல இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டவர்ஸ் வச்சுருப்பாங்க, அது ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்யு மல்டி யூசர் மெமோன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, மெமோங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளுக்கு ப்ரைவேட் டவர்ஸில் யூஸ் பண்ண வந்து மெத்தடாலஜியை எஸ்யு மெமோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்யு அதான் மல்டி யூசர்னு சொல்லிட்டு மெமோ இருக்குது, அது வந்து நம்மளுக்கு நார்மல் வந்து பார்த்திங்கன்னா டவர்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இன்புட் இவ்வளோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான பேண்ட்வித் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலே ஆல்ரெடி N77 and N78. ஸோ அதை பற்றின டீடெயில் தான். N77 அப்படிங்கிறது இங்கிலீஷ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3300 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 4200 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி 3300லேருந்து 3800 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெண்டு விதமான ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்தியாவில் அப்ரூவ்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதான் கொடுத்துருக்காங்க. மேபி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6G வரும்போது மேபி நம்மளுக்கு N86, N84 சொல்லிட்டு வாட் எவர் சி நாளைக்கு என்னமா அசைன் ஆக போகுதுன்னு தெரியாது. அசைன் ஆகும்போது அதை பற்றின வீடியோவில் மேபி முடிஞ்சோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சி போக்கோ M3 Pro 5G வச்சு தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா டெக்கு டைமென்சிட்டி 700 அப்படிங்கிற ஒரு சிப்செட் தான் வச்சுருக்காங்க. இது 5G டுவல் சிம் கார்டு அஸ் யூஷுவல் யூ நோ வெரி வெல். யூஎஃப்எஸ் 2.2 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிப் நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க உள்ளார ஸ்டோரேஜ் ஐசியாக. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 18 watts குயிக் சார்ஜ் இதில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி மற்ற டீட்டெயில் தேவையில்லை, நம்ம 5G பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக்கோ M3 Pro 5G சி கம்ப்ளீட் மதர் போர்ட் வியூ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வியூ. ஸோ இதில் நம்ம ஒரு ஒரு ஐசியாக என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங். அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஐசியினுடைய வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஹெலிகாப்டர் வியூ காமிச்சிருக்கோம் இல்லையா, சி டாப் வியூ காமிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு ஐசிக்கு பின்னாடி எப்படி இருக்கும், பால் எப்படி இருக்கும், ஸோ அதில் வந்து எத்தனாவது பால் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற வியூவெல்லாம் நெக்ஸ்ட் லைனில் காமிக்க போகிறேன். ஸோ டோன்ட் ஸ்கிப். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு போர்டு வந்து பார்த்திங்கன்னா டியூல் வியூ காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிஎம்ஐன்னு சொல்லி சொல்லுவோம், பிஎம்ஐ. ஓகேவா, ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ப்ரைமரி வந்து பிஎம்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு பேர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6365 VPWன்னு சொல்லிட்டு மொத்தம் இதில் வந்து பார்த்தா 9 buck அவுட்புட் வருது. ஓகேங்களா, 9 buck. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சி இந்த சீரியல் நம்பருக்கும் இந்த ஆர்டருக்கும் சம்மந்தம் இல்லை. சி போர்டில் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டால் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9-ல் 7 வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆனில் இருக்கும், 2 மட்டும் வி மோடமும் விபிஏ மட்டும் என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா சிம் கார்டு இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது, வேக்கப்பில் இருக்காது. ஸோ மற்ற வோல்டேஜ் எல்லாமே நம்மளுக்கு வேக்கப்பில் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு பிஎம்ஐ நம்ம வந்து போர்டுக்கு பேக் சைடில் காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது ப்ரைமரி பிஎம்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டியாக சப் பவர் ஸ்டேஷன் வச்சுக்கிங்களேன், குட்டி குட்டியாக பவர் ஐசி வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விசிஸ் வோல்டேஜை இன்புட் எடுத்துக்கிட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு வேறு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பவர் ஐசி வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஒரு பவர் ஐசியும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் கொடுக்க போகிறேன். இந்த குட்டி பவர் ஐசின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா MT6315NP சொல்லிட்டு இதில் சி இந்த ஐசி மேனுஃபேக்சரிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 4 buck அவுட்புட் எடுக்கிறதுக்கு ப்ராவிஷன் கொடுத்துருக்காங்க.
ஆனால் இந்த பர்டிகுலர் மாடலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 பக் அவுட் புட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றை வந்து பிளாங்காக விட்டாச்சு பக் 3-ஐ. ஸ்கீமேட்டிக்ஸ்லேயே அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த ஐசியில் 4 பக் அவுட் புட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ மற்ற ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பக் 1 பக் 2 ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அவங்க அஃபிஷியலாக சொல்கிறது 0.8 வோல்டேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க. 0.40லேருந்து 0.8 வரைக்கும் நம்மளுக்கு வேரி ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக அவுட்புட் எடுத்திருப்பாங்க. சார் இந்த எம்டிகே குட்டி டவர் ஸ்டேஷனுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் V6 தான் இன்புட்டாக வருது. ஓகே சார், இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற எல்லா குட்டி குட்டி பவர் ஐசிக்குமே V6 தான் இன்புட்டாக வருது. அந்த V6-ஐ வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு பேக் சைடில் இருக்கிற பிஎம்ஐ தான் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுது. ஜென்ரேட் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுக்குது. ஸோ இங்கேருந்து வெளியில் வர வோல்டேஜ் 0.8 வோல்டேஜ் வந்து பக் ஆயில் மூலிமா வெளியில் வரும்போது இந்த அவுட்புட் ரன்னை ஒன்னையும் ரன்னை என்ன பண்ணினா பேரலா கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேரலா கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் வில் பி சேம். ஸோ வோல்டேஜ் வில் பி சேம், ஆனால் நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னமா வரும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேமாக வரும். ஆம்பியர் வில் பி ஹியூஜ். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ இதில் இந்த ரெண்டு குட்டி குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பவர் ஐசி குட்டி குட்டி பவர் ஐசி தான் அதுவுமே. ஸோ சி டிஃபால்ட்டாக விபிஏ ஏபிடின்னு நம்ம பழைய மாடலில் சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஏபிடி ஐசி வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் பவர் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். விபிஏங்கிறது வோல்டேஜ் ஃபார் பவர் ஆம்பிளிஃபயர், ஏபிடிங்கிறது ஆவரேஜ் பவர் ட்ராக்கிங்னு சொல்லிவிட்டு பேட்டரியினுடைய கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அது ஆக்சுவலாக. அதை பற்றி டீட்டெயில் நான் வந்து அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையருக்கு, ஸோ நம்மளுக்கு ப்ரைமரி பவர் ஐசியிலிருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 1.0 வோல்டேஜ்லேருந்து 3.7 வோல்டேஜ் வரைக்கும் ஆல்ரெடி போயிட்டுருக்குது. ஓகே ஒரு மொத்தம் 3 வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் போகுது பவர் ஆம்பிளிஃபையருக்கு. ஒன்று வந்து ப்ரைமரி பவர் ஐசியிலிருந்து, ரெண்டாவது மூணாவது குட்டி குட்டி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா விபிஏ 0 விபிஏ விபிஏ அங்கே வந்து ப்ரைமரி பவர் ஐசி வந்து விபிஏ 0 பிளஸ் விபிஏ 1 சொல்லிட்டு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் 0.8 சொல்கிறாங்க, 0.5 சொல்கிறாங்க சம் கேட்டகரியில். ஸோ பட் டிஃபால்ட்டாக 0.8லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு 1 வோல்டேஜ்னு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நம்மளுக்கு அதிகபட்சம் 3.70 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வருது. ஏன்னா சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த வோல்டேஜ் நம்மளுக்கு வேரி ஆகிக்கும். ஸோ நம்ம அதனால தான் அதை சொல்கிறோம் ஆவரேஜ் பவர் ட்ராக்கிங்னு சொல்லி சொல்கிறோம். பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இது. ஓகே அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ தனியாக இருக்கும், அதே மாதிரி பேஸ்பேண்ட் சிபியூன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவுமே. MT6190MB சொல்லிட்டு இவர் தான் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, என்ன சொல்கிறது சிபியூ மாதிரி நெட்ஒர்க்குக்கு சிபியூ மாதிரி வேலை செய்யும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு 12 நானோ வந்து பார்த்திங்கன்னா 12 nm நானோ மைக்ரோ ஸோ ஃபின் ஃபெட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் சிமோஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மல்டி ஃப்ரீக்வன்சியை வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் மல்டி ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ரெண்டு வேலையும் இது நம்மளுக்கு இந்த ஐசி தான் பண்ணுது. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா VC7643 இந்த ஐசி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 62 mid அதாவது மிட் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணுது நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ பவர் ஆம்பிளிஃபயராக ஒர்க் ஆகுதுன்னு பவர் ஆம்பிளிஃபைங் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் செக்ஷன்லாம் நம்மளுக்கு. ஸோ ஒன்லி மிட் பேண்டை மட்டும் ஹேண்டில் பண்ணது இந்த ஐசி. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா QM78207 சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ரிசீவிங் குட்டியாக இருக்குது பட் ஆனால் பவர் ஆம்பிளிஃபைன்னு சொல்கிறோம் டிரான்ஸ் ரிசீவிங் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ரெண்டு ஃபங்க்ஷன் இதில் நடக்குது. N77 and N78 அதாவது ரெண்டு விதமான பேண்ட் வித்தாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ N77 N78 என்ன அது ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே உங்களுக்கு வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா MXD8539S சொல்லிட்டு இது N77 and N78 வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ற பேண்ட் வித்தில் வர்ற ஃப்ரீக்வன்சியை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3P3T போட்டிருக்கு இல்லையா. ஸோ ட்ரிப்புள் போல் ட்ரிப்புள் த்ரோன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் ஆக்சுவலாக. ஸோ நம்மளுக்கு மூணு விதமான பேண்ட் வித்தை உள்ளே வாங்கி மூணு விதமான பேண்ட் வித்தை அவுட்புட் கொடுக்கும். சிபியினுடைய வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இது வேலை செய்யும். சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்பிளிஃபயருக்கும் டபிள்யூடிஆருக்கும் நடுவில் சுவிச்சிங்காக வேலை செய்யுது ஆக்சுவலாக. ஸோ என்ன பேண்ட் வித்தை சிபி சொல்லுதோ அதை மட்டும் வந்து அதாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ரெண்டு வேலையும் இது செய்யும். ஓகே சேம் அதே மாதிரி குட்டி ஒன்று ஒரு மேலே ஒரு ஐசி இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா லோ பேண்ட் மிட் பேண்டை ஹேண்டில் பண்ணுது. ஸோ 2 போல் 4 த்ரோன்னு சொல்லி சொல்லுவோம்,
ரெண்டு ரெண்டு இன்புட் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டு 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 பேண்ட்வித்தில் இருக்கிற சப்போஸ் 900 MHz ரெண்டு ஃப்ரீக்வன்சி வருது அப்படின்னாக்கா, வேறு வேறு நெட்ஒர்க்கில் வருது அப்படின்னாக்கா, ரெண்டு இன்புட்டில் எடுத்துடும் வச்சோம். 900 MHz வர்ற ஒரே வந்து ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வர்ற வேறு வேறு நெட்ஒர்க் உள்ளே எடுத்துடும். ஸோ ரெண்டாக பிரித்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடிஆர் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ரெண்டு விதமான பேண்ட்வித் அவுட்புட் கொடுக்கும். ஸோ 4 அவுட்புட் மொத்தம் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான நம்மளுக்கு பேண்ட்வித்தை இன்புட் எடுத்துக்கிட்டு சேம் அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற நெட்ஒர்க்கினுடைய வேறு வேறு நேமில் இருக்கிற நெட்ஒர்க்கினுடைய 4 அவுட்புட்டை கொடுக்க முடியும். குடியுண்ட ஐசி தான் எவ்வளோ வேலை வேலை சி எவ்வளோ பெரிய வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சப்போஸ் இந்த ஐசி நம்மளுக்கு போயிருச்சு அப்படின்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேறு இடத்துல இருந்து இன்னொரு என்ன சொல்கிறது, வேறு இடத்துல இருந்து இன்னொரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் எடுத்து வைக்க முடியாது. இந்த இடத்துல இருந்து இதே பிசிபியில் இருந்து தான் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சி ஆக்சுவலாக போர்டுக்கு பேக் சைடு வந்துட்டோம். சி இப்போ பேசிக்காக உங்களுக்கு இது இதெல்லாம் சிபியூ தெரியும். சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் தெரியும். சேம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஃப்சி, சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்சி, இது கைரோஸ்கோப்பு, அதே மாதிரி இது வந்து ஆடியோ ஐசி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்த்துக்கணும். நம்ம இப்போ நெட்ஒர்க் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா QM77043 சொல்லிட்டு 2G, 4G, 5G லோ பேண்டை டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணும். ஸோ நம்மளுக்கு அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இதில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா QM77048Eன்னு சொல்லிட்டு 4G, 5G மிட் பேண்ட் ப்ளஸ் ஹை பேண்டை டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் தான் இது ரெண்டுமே. ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் நம்மளுக்கு ரெண்டுமே இதில் நடக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்க இல்லையா, சி போர்டுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்க, இந்த ரெண்டு செக்ஷனை பற்றி தான் இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசியினுடைய பேக் சைடு நம்மளுக்கு திருப்பி வச்சு ஒரு ஒரு பால்லையும் என்னென்ன கனெக்டிவிட்டி போகுது, எப்படி மெஷர் பண்ணுறது, வோல்டேஜ், ப்ரோட்டோக்கால், இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். மேபி பார்ட் 2 ஃபைவ் ஜி பார்ட் 2. ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை பை.